ஓ மூவி மேக்கர்ஸ் கங்கா சீரியலை யூடியூப்ல உடனுக்குடனே பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்ன கிருஷ்ணா, மலரும் நினைவுகளா? ஆமாம் ஆமாம், இந்த டால் சௌமியாவுக்கு கிஃப்ட் பண்ணத. நான் எப்பவுமே சௌமியாவை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த டாலாவை காரில் வச்சேன். இந்த டால் இருக்க, ஆனால் அவன் என் கூட இல்லை. விதியோட விளையாட்ட நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணா, நாளைக்கு சௌமியாவோட பர்த்டே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மாமா. என்ன பண்ண போற? செய்யறதுக்கு என்ன இருக்க? அவதான் காலத்துக்கும் மறக்க முடியாத வழியை உண்டாக்கிட்டு போயிட்டாளே. இனி எப்படி அவன் மூஞ்சில முடிக்க முடியும் மாமா? எவ்வளோ அழகான பொண்ணா இருந்தா, எவ்வளோ நல்ல பொண்ணா இருந்தா, அவன் மனசுல இப்படி இப்படி ஒரு குரூரம் வந்துச்சு, அதான் எனக்கு புரியல. யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இது பார் கிருஷ்ணா, நாம யாரும் இதுவரைக்கும் சௌமியா கிட்ட மனசை விட்டு பேச, அவன் ஏன் இப்படி பண்ணா? உண்மையாவே இப்படி பண்ணாளா, இல்லை யாராவது கம்பல் பண்ணி இப்படி பண்ணாளா? இது எதுவுமே நமக்கு புரியல. சௌமியாவும் பாரு, அவளும் மனசை விட்டு நம்ம கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. முழுசா எதுவும் தெரியாத வரைக்கும் நாம எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. இன்னும் முழுசா தெரியறதுக்கு என்ன இருக்கு மாமா? அவ போய் மருந்து வாங்கினதும் உண்மை, அதை ஜெய்சீமா பார்த்ததும் உண்மை, அதை சௌமியாவும் மறுக்கல, அதை மோர்ல கலந்து கொடுத்துருக்கான், அதையும் ஜெய்சீமா பார்த்துருக்கான், அதையும் சௌமியா மறுக்கல. அதோட விளைவா மலர் அந்த குழந்தையை இழந்து நிக்கிறா. இதை விட வேற என்ன சாட்சி வேணுமாமா? ஓகே ஓகே, உன் பிடிவாத பிடியே சௌமியா தான் தப்பு பண்ணிருக்கான்னு வச்சுக்கோ. ஏன் பண்ணா அப்படின்னு ஒரு நாள் காரணம் சொல்ல முடியுமா? சொல்லு. இல்லை மாமா, நாம குழந்தை இல்லாம இருக்கும், ஆனா நமக்கு பின்னாடி வந்த மலை குழந்தையோட வரப்போறான்னு நினைச்சு பொறாமப்பட்டு தான் சௌமியா இதை செஞ்சான்னு ஜெய்சிம்மா சொல்றான். அதை நீ நம்பறியா? இல்லை மாமா. அப்ப என்னதான் காரணமா இருக்க முடியும்? தெரியலையே. அவ தப்பு பண்றதுக்கு எந்த காரணமே இல்லாத பட்சத்துல அந்த காரியத்தை மட்டும் எப்படி கிருஷ்ணா சௌமியா பண்ணிருக்க முடியும்? இதுல வேற ஏதோ இருக்கு. வேற ஏதோ இருக்குன்னா என்னவா இருக்கும்? இதை பார்க்க கிருஷ்ணா, நீ நாளைக்கு அவசியம் சௌமியா போய் பார்க்கணும், அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ண. ஏன்னா நாங்க யாரும் அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய காரணம். நான் மலர ஒரு பொண்ணு மாதிரி பார்த்து வளர்த்தேன். சௌமியா மலருக்கு தான் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கா. இந்த சமயத்தில் நான் மலருக்கு தெரியாம சௌமியாவுக்கு விஷ் பண்ணாலோ இல்லை சௌமியா கிட்ட பேசினாலோ அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். வயிற்றில் வளர்ந்த குழந்தையை எழுந்துட்டு நிற்கிறது சாதாரண வழி இல்லை. நான் தமயந்தி ஜெய்சிம்ம எல்லாருமே மலர் மனசு சாந்தமாகணும்னு தான் பேசாமல் இருக்கும். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ அப்படி இருக்கணும்னு மலர் நினைக்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை. நாளைக்கு முழுக்க சௌமியா உன்னையே தான் நினச்சிட்டு இருப்பான். யார் விஷ் பண்ணாலும் அவன் மனசு சந்தோஷப்படாது, நீ விஷ் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு சந்தோஷம். ஸோ மனசில் எந்த கோபத்தையும் வச்சுக்காத, ஒரு பிரமாதமான கிஃப்டை வாங்கிக்கோ, சௌமியா போய் பாரு, அவளை விஷ் பண்ணிட்டு வா. நீங்கள் சொல்கிற காரணத்தாலலாம் என் மனசு சரியாகலை, ஆனாலும் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, உங்கள் பேச்சை கேட்கலன்னா எப்படி மாமா? நாளைக்கு சௌமியாவுக்கு பிரமாதமான ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வரேன். நீ வேற யார்கிட்ட நடிக்க போறதில்ல, என் ஒய்ஃப் கிட்ட தான் நடிக்க போற. அவளுக்கும் அவ்வளவா வெளி உலகெல்லாம் தெரியாது, அதுல வேற எந்த சிக்கலும் வராது. ஓ, நீ ஏதோ சிக்கலை மாட்டி விட முடிவு பண்ணிட்ட. சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. மச்சான், என் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டாங்களே,
அது இப்ப அபட் ஆயிடுச்சு. ஐயோ, அவளுக்கு இனிமே குழந்தை பிறக்காது, அவளால கல்யாண வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டேன். எங்க அம்மா செகண்ட் ஒப்பீனியனா வேற யார்கிட்டயாவது கேட்கணும்னு சொல்றாங்க. அதையும் நானே செட் பண்ணி சொல்ல வச்சுட்டேனா அப்புறம் மேற்கொண்டு யாரையும் விசாரிக்க மாட்டாங்க. நான் ரொம்ப தைரியமா என் மாமா கிட்ட போய், நீ கட்டி வச்ச பொண்ணு கல்யாண வாழ்க்கைக்கே தகுதி இல்லாம இருக்கா, அதனால உன் பொண்ணு மகிமாவை எனக்கு கட்டி கொடுதுன்னு தைரியமா கேட்பேன். தயவு செஞ்சு எனக்காக பண்ணி கொடுத்துறா. டேய், உன் ஒய்ஃப் கிட்ட சொன்னா போதுன்னு சொன்ன, இப்ப அம்மா பேர் எழுக்கிற. டேய், உன்னை வந்து பார்க்க போறது நானும் என் ஒய்ஃபும் மட்டும்தான், அவ எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவா. சரி, எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நீ மகிமா மகிமான்னு புலம்பிட்டு இருக்க, அவ மேல உயிரே வச்சிருக்க. அவளை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்புற, அதனால நான் இந்த உதவியை உனக்கு பண்றேன். கன்ஃபார்மா சொல்லு, நீயும் உன் ஒய்ஃபும் மட்டும்தானே வருவீங்க? ஆமாடா, நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வருவோம். வேற யாராவது வந்து கேள்வி கேட்டா நான் சொதப்பிடுவேன், அதான் கேட்டேன். நிச்சயமா நாங்க ரெண்டு பேர் தான் வருவோம். சரி, அப்ப பண்ணிடலாம், போய் கூட்டிட்டு வா. தேங்க்ஸ்டா. மலர நீ காலிடி. ஹாய் சௌமியா. என்ன மாமா இங்க நிக்கிறீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் மாமா? வா நான் சொல்றேன். எங்க மாமா? நீ வா நான் சொல்றேன். சௌமியா, சர்ப்ரைஸ். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ மாமா. ஹாப்பி பர்த்டே. நான் போய் அம்மா கூப்பிடு சௌமியா. மா, ஹாப்பி பர்த்டே சௌமியா. சந்தோஷமா இரு. தேங்க்ஸ் மாமா. ரெண்டு மூணு நாளா ரொம்ப அப்செட்ல இருந்தேன். திடீர்னு அனாதி ஆயிட்டோமோன்னு ஒரு ஃபீல். எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இத்தனை பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் மாமா. சௌமியா, லைஃப்ல அப்பப்ப நமக்கு தாங்க முடியாத நெருக்கடி வரும். இத்தோட நம்ம தொலைஞ்சோம், இனிமே நம்ம எந்திரிக்கவே முடியாதுன்னா சிச்சுவேஷன் வரும். ஆனா யாரையும் அப்படி நிராதரவா விடாது, அதான் உண்மை. உனக்காகவே ஒரு கதவு திறக்கும், ஒரு புது வெளிச்சம் உண்டாகும் பாரு, அதான் வாழ்க்கையை எப்பவுமே நல்லாக்கும். நீங்க பேசுறது எனக்கு நம்பிக்கையா இருக்கு மாமா. அபி, சௌமியாக்கு விஷ் பண்ண. இல்ல, நான் அவகிட்ட பேச மாட்டேன். என்ன கோபம் இருந்தாலும், என்ன பக இருந்தாலும், ஒருத்தருக்கு பர்த்டே விஷ் பண்ணாம இருக்கிறது நாகரிகம் இல்ல. ப்ளீஸ் விஷ் பண்ணு. சரி, அவ நல்லா இருக்கட்டும். தேங்க்ஸ் கா. நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருக்கா? இனிமே எப்பவும் உனக்கு தர்ம சங்கடம் வர மாதிரி நடந்துக்க மாட்டேங்க்கா. ரிலாக்ஸ் சௌமியா, ரிலாக்ஸ். எவ்ரிதிங் வில் பீ ஆல்ரைட். ஓகே, இப்போ நம்ம கேக் கட் பண்ணலாமா? அவர்கிட்ட வருத்தப்பட்டதுனால கோவத்தை காட்டுறதுக்காக வந்துட்டார். இப்போ நிதானமாக யோசிச்சு பார்த்து அப்படி கோவப்பட்டது தப்புன்னு ஃபீல் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக வந்து உனக்கு விஷ் பண்ண வைப்பார். ஆமாமா, வந்து விஷ் பண்ணிட்டு அப்படியே உன்னை அழகாக தூக்கிட்டு போனாலும் போயிடுவார். அப்படியே வார்த்தை பழிக்கிட்டோம் பிரியா. சரி சரி சௌமியா, கேக் கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to Soumya. Happy birthday to you. சாப்பிடு. அப்புறம் சௌமியா, கௌரி கூட இன்னைக்கு உன் பர்த்டேக்கு பிளான் பண்ணி இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண காரணமே கௌரி தான். அவளுக்கு தான் தேங்க் பண்ணும். கௌரி
உன் கையால ஒண்ணு நீ அவளுக்கு கொடுக்க வேண்டாம். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடப்போகுது. தோணுச்சு நான் ஒரு காரணம் பண்ணா அது ஒரு காரண காரியமா தான் இருக்கும். அவ எதையாவது கொடுத்து இவ சாப்பிடாம இருக்கிறது கௌரிக்கு நல்லது. நீங்களே கொண்டாடுங்க. சௌமியா, ப்ளீஸ் சௌமியா, சித்து சொன்னது எதுவும் மனசுல வச்சுக்காத. அவங்க பழைய காலத்து நம்பிக்கை உள்ளவங்க, அவங்களுக்கு சில விஷயம்லாம் புரியாது. நீ தப்பா நினைச்சுக்காத. வில் ஆல் கண்டினியூ ஓகே. நீ பிரியா கேக்கு. ரொம்ப சின்ன பீஸ் எடுக்கிறீங்க. சௌமியா, ஐ வந்துட்டாரு. ஹாய் கிருஷ்ணா, கமான் 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 வாங்க. நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு நான் சௌமியா கிட்ட சொன்னேன். குட், தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணா. தேங்க்யூ கிருஷ்ணா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த என்னோட பர்த்டே கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணா. கிஃப்ட்டை பிரித்து பாரு. ஒரு பர்த்டே அதுமா கட்டின பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு வலியை யாரும் கொடுக்க கூடாது. என்னாலே இந்த பெயினை தாங்க முடியல. பாவம் சௌமியா. சிவா, போன வருஷம் அவ பர்த்டேக்கு வயரத்துல ஒரு மோதிரம் கொடுத்தான். அப்பா அந்த தகுதியோட இருந்தா. இந்த வருஷம் அவ எந்த தகுதியோட இருக்காளோ அதுக்கான கிஃப்ட தான் கொடுத்திருக்க. ஐயோ, அண்ணி சௌமியா எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் கிஃப்டா வச்சு கொடுத்திருக்காரு. ஐயோ கிருஷ்ணா, நீங்க இப்படி நடந்துக்கலாமா? உங்களால எல்லாத்தையும் நல்ல விதமா புரிஞ்சுக்க முடியும்னு நினைச்சோம். நீங்களே இப்படி நடந்துட்டே எப்படி கிருஷ்ணா? கௌரி, நான் நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நேரடியா மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு வந்திருக்கேன். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா சௌமியாக்கு நல்லது, இல்லைன்னா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கோம். அங்க என்ன காரணம்னு கேட்டா சௌமியா பண்ண அசிங்கத்தெல்லாம் சொல்ல வேண்டி வரும். எல்லாருக்கும் அசிங்கம். தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, அண்ணி அழாதீங்க ப்ளீஸ். அமைதியா இருங்க ப்ளீஸ். கௌரியை இவனுக்கு முன்னாடி நாம எஸ்கேப் பண்ணிவிட்டா, அதை பார்த்துட்டானுங்க. இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்களே, என்ன பண்ணலாம்? எஸ்கேப் பண்ண வேண்டியதுதான். டேய் சதீஷ், வாடா இங்க.
டேய் வண்டியை ஸ்டார்ட் பண்றா, ஸ்டார்ட் பண்றா, போடா 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 போடா, அவன விடாத, போ போ ஸ்பீடா போடா. நாங்கள் லோ லோன்னு அந்த பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம், நீ என்னடானா அந்த பொண்ணை ஆட்டோல ஏற்றி தப்பிக்க விடுற, என்னடா கணக்கு? எந்த பொண்ணு, அது யாருன்னு எனக்கு தெரியாது, அட்ரஸ் கேட்டாங்க சொல்லி ஆட்டோல ஏற்றி விட்டேன் அவ்வளோதான். நம்ம தேடுற பொண்ணா இருந்தா நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல. டேய் போய் சொல்லாத, எதுக்கு நடிக்கிற? ஆமாம், தேடுற பொண்ணு அந்த பொண்ணு தான், அதை பார்த்துட்டு தான் பேசுறேன். நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க, அது வேற பொண்ணு. அடிங்க, இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம், எனக்கு எதுவும் தெரியாது. நீங்களும் தேடுங்க, நானும் தேடுறேன். அதை விட்டுட்டு டேய், உனக்கு எதுவும் தெரியாது. உண்மையாவே எனக்கு எதுவும் தெரியாது. நீ தனியா ஏதோ திட்டம் போடுறா, என்னடா அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், இவன் இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டான். இவனை நம்ம இடத்துல தூக்கிட்டு போய் நாலு காட்டு கட்டம் தன்னால சொல்லுவான். இல்லங்க, நான் அப்படி கேட்டேன். என்ன கௌரி, பிறந்தநாள் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சதா? பிறந்தநாள் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சது, ஆனா அந்த கொண்டாட்டத்துல எல்லார் மனசுலயும் நீங்க உண்டாக்குன வலி இன்னும் இருந்துட்டேதான் இருக்கு. நான் வலி உண்டாக்குனேனா? நான் என்ன வலி உண்டாக்குனேன்? அத்த புரியாம பேசாதீங்க, நீங்க ரொம்ப பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணி நான் பாத்திருக்கேன். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது, வருத்தத்துல இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, தனியா இருக்கவங்களுக்கு துணையா இருக்கிறதுன்னு நீங்க செஞ்ச பல விஷயங்களை நான் பார்த்து பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் பார்க்க மகா கேவலமான காரியத்தை பண்ணீங்க. நீங்க இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன கௌரி, என்னமோ மட்டமான காரியம் கேவலமான காரியம்னு என்னென்னவோ சொல்ற, எனக்கு எதுவும் புரியலையே. அத்த சௌமியோட பிறந்த நாள்ல நீங்க நடந்துகிட்டது சரியா? அத்த அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணா? அவ என்ன கெடுதல் பண்ணா? நீங்க தின்ன சோத்துல மண்ணாளி போட்டாளா? அவ ஏதோ பாசமா எனக்கு கேக் கூட்ட வந்தா, அவ கைய பிடிச்சு தட்டி விட்டீங்க. நம்ம குடும்பம் மொத்தமும் அங்க நிக்கும் போது அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அவ எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. இது உங்களுக்கே சரியா? அத்த எதுக்கு அப்படி பண்ணீங்க? அந்த கொண்டாட்டத்துல எல்லாரும் எல்லாருக்கும் தான் ஊட்டிக்கிட்டாங்க, நான் எல்லார் கையுமே தட்டி விட்டேன். அந்த சௌமியா ஊட்டினதை மட்டும் தானே தட்டி விட்டேன். அதுதான் அத்த கேக்குறேன், எதுக்கு அவ ஊட்டும் போது மட்டும் தட்டி விட்டீங்க? என்ன புரியாம பேசுற? அவ ஓரகத்தி வயித்துல இருந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு மருந்து கொடுத்தவ தானே, வயித்துல இருந்த குழந்தைய கொன்னவ தானே, என்னமோ நல்லவள காயப்படுத்தின மாதிரி இவ்வளவு கோவப்படுற. அத்த அந்த விஷயத்த அவ பண்ணாலோ இல்லையோ அதுவே இன்னும் யாருக்கும் சரியா தெரியாது. அவ ஏன் பண்ணா, எதுக்காக பண்ணான்னு கூட யாருக்குமே தெரியாது. அப்படி முழுசா தெரியாத விஷயத்த ஆதாரமா வச்சுக்கிட்டு நீங்க அவளை அசிங்கப்படுத்துவீங்களா? சரியா தெரியாத விஷயத்துல தீர்ப்பு சொல்றது பயங்கரமான முட்டாள்தனம். அவ பண்ண தப்புல கையும் கழுவுமா பிடிபட்டிருக்கா. அவ கல்யாணம் பண்ணிட்டு போன வீட்டுல இருந்து எல்லாரும் அவளை துரத்தி விட்டுருக்காங்க. அவ கூட பிறந்தவளே அவளை வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. கட்டின புருஷன் தேடி வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு போறான். இத்தனை பேர் ஒரு விஷயத்துல உண்மை தெரியாமலா நடந்துப்பாங்க?
நீ என்ன மட்டும் குத்த சொல்ற? அத்த, சௌமியா விஷயத்துல எத்தனை பேர் எத்தனை விதமா நடந்தாலும் அவங்க எல்லாரும் விஷயம் முழுசா தெரியாம நடந்துக்கிறவங்க தான். அவங்க எப்படியோ நடந்துட்டு போட்டோம். ஆனா சௌமியா நம்ம வீட்டுக்கு அடைக்கலமா வந்திருக்கா, ஆறுதல் தேடி வந்திருக்கா. அப்படி ஆறுதல் தேடி வரவங்கள அசிங்கப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பத்த. சபாஷ் கௌரி, நீ ரொம்ப சரியா சொன்ன. சித்திக்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும் நினைச்சனோ அதெல்லாம் நீ சரியா சொல்லியிருக்க. என்ன பாவம், மாமா பொண்ணு சரியா சொல்லிட்ட. நீ வந்து பாராட்டு பத்திரம் வாசிக்கிற? சித்தி, நமக்கு முழுசும் தெரியாத ஒரு விஷயத்துல நம்ம எப்பவும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கௌரி சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்டான பாயிண்ட். சௌமியா விஷயத்துல நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. சரிப்பா, ஏ மனசுக்கு உட்பட்டு நான் செஞ்ச விஷயம் எனக்கு சரின்னு தான் தோணுது. அந்த சௌமியா அந்த மலர் பொண்ணு விஷயத்துல தப்பா தான் நடந்திருக்கா, அதனாலதான் நான் எச்சரிக்கையா நடந்துகிட்டேன். சித்தி, நான் தெரியாம கேக்குறேன், அந்த மலர் விஷயமும் நம்ம கௌரி விஷயமும் ஒன்னா? அந்த சௌமியா மேல அவங்க குத்தம் சொல்றதே மலர் கர்ப்பமா இருக்கிறனாலதான். அது இல்லாம இருக்கிறதுக்கு சௌமியா மருந்து கொடுத்திருக்காங்க. இங்க என்ன, நம்ம கௌரி கர்ப்பமாவா இருக்கா?